சணக்க நேர்களே உங்களது பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குகின்ற பிசினஸ் செய்தி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு என்கிறது திருக்குறள் எந்த ஒரு செயலை செய்யத் தொடங்கினாலும் சரி அதற்கு தேவைப்படுகின்ற கருவி பொருள் செல்வம் எவ்வளவு தேவைப்படும் என்பதையும் அந்த அதற்கு உரிய காலம் எது சரியான காலம் எது எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டும் என்பதையும் அந்த செயலை எந்த வழிமுறைகள் செய்வது செய்கை என்ன என்பதையும் அத அதோடு கூட அந்த செய்கின்ற பணியானது அதனுடைய தன்மை என்ன அது எப்படிப்பட்டது என்பதையும் நன்கு ஆராய்ந்து திறம்பட ஆராய்ந்து சிறப்பாக யார் செய்கிறானோ அவன்தான் அமைச்சன் என்று சொல்கிறது திருக்குறள் இது அந்த காலத்திலே அரசருக்குரிய அமைச்சர்களுக்காக சொன்ன சொன்னது இந்த காலத்திலே எல்லாருமே இந்நாட்டு மன்னர்கள் ஆகையால் எல்லோருக்கும் இது பொருந்தும் முக்கியமாக இல்லத்தரசிகளுக்கு இந்த குரல் அப்படியே புரிந்து வருகிறது ஏனென்றால் ஆண்களை விட பெண்கள்தான் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை நுணுக்கமாக அலசி ஆராய்ந்து அதன் பிறகு சிறப்பாக செய்யக்கூடிய அந்த பெருமை வந்து இல்லத்தரசிகளுக்கு பெண்களுக்கு பொருந்தி வருகிறது ஆகையால் இன்றைய தினம் நமது நிகழ்ச்சியிலே இல்லத்தரசிகளுக்கு ஏற்ற இனிய முதலீட்டு வாய்ப்புகள் என்ன என்பது குறித்து விவாதிக்க இருக்கிறோம் இது தொடர்பாக நமக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமான நிதி ஆலோசகர் திருமதி சாரதாராமணி அவர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதிய தொலைக்காட்சி சார்பிலும் முதற்கன் வருக வருக என்ன மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம் வணக்கம் மேடம் வணக்கம் சார் பொதுவாக வீட்டில் வந்து நிதி இலாக்கா அப்படிங்கிறத நிதியமைச்சராக இருக்கிறது பெரும்பாலும் பெண்கள் தான் இல்லையா உள்துறையும் இதையும் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க வெளி விவகாரங்களை வேணால் ஆண்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க இல்லையா அப்போது அந்த கிருகலட்சுமி கிருக மந்திரி அப்படிங்கிற மாதிரி ஒரு இல்லத்தரசி அப்படிங்கிறவங்க ஒரு நிதி அமைச்சராகவே இருக்காங்க அப்போ அவங்களால எந்த மாதிரியான ஒரு நிதி நிர்வாகத்தை பொதுவா பெண்கள் எப்படி சிறப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு ஆரம்பிங்களேன் நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க சார் அந்த காலத்தில் வந்து பாட்டே இருக்குங்க சார் வந்து உழைச்சி சம்பாதிக்கிற காசை கொண்டு வந்து வீட்டில் கொடு அவங்க நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்குவாங்கன்ற பாட்டு அதே மாதிரி இந்த போது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா பெண்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா வீட்டுல எங்கெல்லாம் சேமிச்சு வச்சதெல்லாம் வந்து வெளியில சோ ஜோகா கூட சொல்லிட்டு இருந்தாங்க ஓ உங்ககிட்ட இவங்க வீட்டுல இவ்ளோ படம் இருந்துச்சா அப்படின்னு கூட எனக்கு தெரியலேன்னு அந்த மாதிரி வந்து அந்த பெண்களோட சிறப்பு என்னன்னா நீங்கள் கொடுக்குற ரூபாயில் எ எ எல்லா செலவும் பண்ணணும் அதே சமயத்தில் கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கணும் ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த சமையல் பண்ணும்போதே எத்தனை பேருக்கு அன்றைக்கி சாப்பிட்றதுன்றது வந்து யாராவது திடீர்னு வந்துட்டுனா அவங்களுக்கும் இருக்கணும் அதுக்குன்னு வந்து வேஸ்டாகவும் ஆகக்கூடாது அந்த மாதிரி பண்ணி 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 நல்லா பழக ஆகிடுச்சி திட்டமிடுறது வந்து ரொம்ப ந நல்லது அருமையாக வருதுனால நீங்கள் சொல்கிற மாதிரி சேமிப்புக்குன்னா முதல்ல வந்து லேடிஸ் தாங்க அது எப்படியும் நீங்கள் கொடுக்குற என்ன ரூவா கொடுத்திங்கனாலும் என்ன செலவு வந்தாலும் அந்த கையில் மிச்சம் பிடிச்சிருவோம் ஸோ அந்த மிச்சம் பிடிக்கிறத நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது தான் வந்து இன்னைக்கு தலைப்பு நீங்கள் இப்போ வந்து எல்லாம் வந்து அங்கங்கே போட்டு வச்சுருப்போம் அந்த போட்டு வச்சதில் வந்து வெறுமனை வீட்டில் வைக்கலாமா இல்லை வெளியில் அங்கேயா கொண்டு போய் வைக்கணுமா பேங்க்கில் போடலாமா இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் போடலாமா அந்த மாதிரி நம்ம நிறையா இன்றைக்கி பார்க்கலாம் அப்படி பார்க்கும்போது ஆரம்பிச்சிங்கன்னா எவ்வளோ அமௌ மினிமம் அமௌண்ட் போடலாம் அப்படின்றதே நம்ம எடுத்துப்போம் கையில் வந்து ஐயாயிரம் ரூபாயும் வச்சுக்கலாம் நான் ரூபாயும் வச்சுக்கலாம் என்னால் மாதம் வந்து ஐநூறுரூபா தான் மிச்சம் பிடிக்கும் இல்லை மிச்சம் பிடிக்க முடியும் இல்லை எனக்கு நூறுரூபா தான் மிச்சம் பிடிக்க முடியும்னா டெஃபினட்டாக வழி இருக்குங்க ஏன்னா அந்த நூறுரூபா மினிமம்ன்றது வந்து வச்சு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய்ட்டு ஒரு ஆர்டி ஆரம்பிக்கலாம் அந்த இல்லை நீங்கள் வந்து பேங்க்கில் போய் ஆர்டி ஆரம்பிக்கலாம் இல்லை வருமானம் என்ன என்னால் ஒரு ஐம்பது ரூபா தான் வருது அப்படின்னா கூட அதை கொண்டு போய் நீங்கள் சேவிங்ஸ் பேங்கில் போடலாம் அப்போ வீட்டில் வச்சால் என்ன பிரச்சனைனா வீட்டில் இருக்கிறது வந்து நம்ம டக்குன்னு எடுத்துருவோம் போஸ்ட் ஆபீஸ்லனா அவன் அந்த சொன்ன ஒரு ஆறு நாளில் தான் போய் எடுக்க முடியும் அந்த டைம் குள்ள தான் எடுக்க முடியும் ரெண்டாவது நம்ம கிட்ட அந்த பணம் இல்லைன்ற மாதிரி ஆகிடும் ஸோ நம்மளுக்கு தேவைக்கான போய் எடுத்துக்க ரொம்ப கஷ்டப்பட வேணும் இல்லை ஆமாம் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய வழி வழிமுறை இருக்குது ஸோ நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறது வந்து ஒரு ரிஸ்க் இல்லாமல் எப்படி பண்ணலாம் அப்படின்றது அது நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு எடுத்திருக்கீங்க ஒரு டேட்டாஸ் என்ன சொல்லுதுன்னா அறுபத்தி எட்டு சதவீதமான பெண்கள் இல்லத்தரசிகள் அவங்களுக்கு சுய வருமானம் விளாட்டாலும் நிதி சார்ந்த விஷயங்கள் அவங்களே தான் தீர்மானிக்கிறாங்க வெறும் பத்து சதவீத பெண்கள் மட்டும்தான் ஆண்கள்கிட்ட வந்து நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு விட்டுறாங்களே தவிர அறுபத்தெட்டு சதவீத பெண்கள் அவங்களுக்கு வருமானம் இல்லாவிட்டாலும் கூட நிதி சார்ந்த விஷயங்களை இண்டிபென்டன்டா முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இப்ப நீங்க தொடருங்க இதில் வந்து சேமிக்கிறது வந்து எங்களுக்கு ஈஸியாக வரும் சார் ஆனால் வந்து நீங்க ஒரு நடுப்புற வந்து ஒரு ஒரு யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ வந்துச்சு அதுல என்னன்னா எல் ஒரு எல்லாரும் இருக்காங்க ரெண்டு ஜெண்டரும் இருக்காங்க ஆம்பளைங்களும் இருக்காங்க லேடிஸும் இருக்காங்க அப்போ வந்து ஒரு கேள்வி கேட்டு நம்ம அதுக்கு நம்ம சரியாக பண்ணினோன்னா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போகணும் நம்ம அந்த ஸ்டெப்பை நம்ம பண்ணலைன்னா ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போகணும் ஸோ முதல்ல எடுத்தவொடனே உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு சேமிக்கிற பழக்கம் இருக்குன்னா எல்லோரும் முன்னாடி வந்தாங்க ஸோ ஒன்று ஒன்றா போக போக பார்த்தோன்னா ஆண்கள் முன்னேறிட்டே இருந்தாங்க பெண்கள் வந்து பின்னாடி வந்துகிட்டே இருந்தாங்க அதுலேருந்து வந்து என்ன தெரிஞ்சதுன்னா எங்களால் சேமிக்க முடியும் ஆனால் அது வந்து கரெக்டாக வந்து எப்படி என்ன வழிமுறையில் போடுறதுன்றது வந்து ஒரு லிமிட்டட் ஆமாம் ஒரு ஒரு லிமிட்டட் நாலேஜ் தான் இருக்கு எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்து கொடுக்குற பணத்தை நான் சேமிக்கப்பேன் அதை நான் கையில வச்சுப்பேன் இல்ல நான் கொண்டு போய் பேங்க்கில் போடுவேன் அதோடு நின்னு போய்டுது அதுக்கு மேற்கொண்டு வளரணும் ரெண்டாவது வந்து இப்ப இந்த காலத்துல வந்து நிறைய வந்து பெண்கள் வேலைக்கும் போறாங்க வேலைக்கு போனா கூட என்னன்னா ஒரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் அந்த ஜாயிண்ட் அக்கவுண்ட்ல வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்லாம் இல்ல அவங்க ஹஸ்பண்ட் என்ன மேடம் உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டிருக்கேன் மேடம் டாக்ஸ் சேவிங் போடுற மேடம் அப்ப சரி என்ன ஃபண்ட்ல போட்டிருக்கீங்கன்னா தெரியல மேடம் எங்க ஹஸ்பண்ட் தான் கேட்கணும் அப்படின்ற நிலைமையில தான் இருக்கோமே தவிர நம்ம அது ஏன் பண்றோம் எப்படி பண்றோம் அப்படின்றது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்ன்ற அந்த ஆர்வம் கூட இருக்க மாட்டேங்குதுங்க சரி அப்போ எந்த விதமான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க

நிதி ஆலோசகராக இருக்கும்போது உங்களோட மல்டிபிள் ஒரு பர்சனாலிட்டி இருக்கு அப்போ இதன் மூலமா நீங்க வழிகாட்டணும்னா ஒரு சாதாரண ஒரு எளிமையான ஒரு இல்லத்தரசிகளுக்கு இருக்கக்கூடிய முதலீட்டு வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு அதில் இருக்கக்கூடிய சில இடர்கள் என்ன அந்த இடர்களை அவங்க எப்படி தாங்கிக்கலாம் அந்த தாங்கிட்டு அடுத்த ஸ்டெப் போனாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன அதெல்லாம் நீங்க அப்படி சொல்லலாம் சரி நான் இந்த வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம வந்து போஸ்ட் ஆபீஸ் ஸ்கீம்ஸ் எடுத்துக்கலாம் நீங்க வந்து ஒரு கிட்ட வந்து நான் சொன்ன மாதிரி வந்து நூறு ரூபாய் தான் சேமிக்க முடியும் அப்படின்னாலும் உங்களுக்கு போஸ்ட் ஆபீஸ்ல வழி இருக்கு ஐயாயிரம் ரூபாய் இருக்குது சரி எனக்கு வந்து வந்து ஒரு பத்தாயிரரூபா எனக்கு கிடைக்கிறது அந்த பத்தாயிரரூபா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா கொண்டு போய் வந்து நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் இருக்குது அந்த நேஷ்னல் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸில் போடலாம் அந்த அந்த பத்தாயிரூபா வந்து நூற்றி இருபத்தி நாலு மாதத்துல டபுள் ஆக போகிறது ஸோ அந்த பத்தாயிரூவா வந்து இருபது ரூபாய் இருபதாயிரரூவா ஆயிடும் அந்த பணம் நம்ம இருக்காது என்னென்னா அதை எடுக்கிறது வந்து ரொம்ப சிரமம் ஸோ அது ஒரு ஆப்ஷன் இன்னொரு ஆப்ஷன் வந்து இப்போ நான் ஒரு நான் நான் அந்த பத்தாயிரரூவாயே எடுத்துக்கிறேங்க பத்தாயிரம் ரூபாய் எடுத்து மந்த்லி போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எம் எம்ஐ எம்ஐஎஸ் வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீம் ஸோ ரூபாய்க்கு வந்து வந்து அந்த ஸ்கீமில் வந்து ஆறு ஆறு புள்ளி ஆறு பெர்சன்ட் வந்து வட்டி ஸோ உங்களுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து எவ்வளோ வட்டி வரும் வந்து அறுநூத்தி அறுபது ரூபா வரும் வர் வருஷத்துக்கு அதை டிவைட் பண்ணி பன்னெண்டு மாதம்னா ஒரு மாதத்துக்கு வந்து நம்மளுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தஞ்சு ரூபா தான் வரும் வட்டி ஸோ இந்த ஐம்பத்தஞ்சு ரூபா தான் வட்டி வருதா அதே எதுக்கு நான் இது பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஐம்பத்தஞ்சு ரூபாயை இன்னொரு ஐம்பத்தஞ்சு ரூபா நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு நூறு ரூபாயிடும் அந்த நூறு ரூபாயை இன்னொரு ஒரு ஆர்டியாக ஆரம்பிச்சிடலாம் ஸோ அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் அந்த மாதிரி ஆரம்பிச்சீங்க

எப்படி மாதிரி போட்டோம்னா அங்க வேற மாதிரி இப்ப வந்து நீங்க சொல்ற அந்த எம்ஐஎஸ் இருக்குல்ல போஸ்ட் ஆபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம் அதுல வந்து ஒரு ஒருத்தர் வந்து நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் தான் மேக்சிமம் போட முடியும் ஓகே ரைட்டுங்களா அதை வந்து நீங்க ஜாயிண்டா போடுறீங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து போட்டீங்கன்னா ஒன்பது ஒன்பது லட்சம் ரூபாய் தான் போட முடியும் இந்த இந்த இது வந்து மாசம் மாசம் நம்மளுக்கு வட்டிக்கு வர ஸ்கீம் இது சோ இந்த மாதிரி ஸ்கீம் வந்து வேற எங்கேயுமே கிடையாது இதுக்கு வந்து வட்டி வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து நல்ல வட்டி தான் ஏன்னா வந்து ஆறு வந்து அதிகமா வந்து சார் எல்லாத்துக்குமே வந்து குறையும் போது இதுவும் வந்து போயிடுது வட்டி குறையும் பொழுது ஏன்னா நீங்க வந்து ஹவுசிங் லோன் இன்ட்ரஸ்ட் எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு

கொடுக்கலாம் அது অটোமேட்டிக்கா வந்துரும். நீங்க அந்த வட்டியை வச்சு நீங்க மேல் அதை திருப்பி ஆர்டியாவும் போடலாம் இல்ல நீங்க அதை எடுத்து நீங்க செலவு பண்றதுதான் பண்ணலாம். இதுதான் வந்து பெருமாள் என்ன பண்ணுவாங்கன்னா இதல வர்ற வட்டியை வந்து அப்படியே வந்து ஆர்டியா போடுறதுதான் பெஸ்ட். என்னது? புளச்சல்ல இருந்து வந்து திரும்பவும் வந்து வெடிக்கணும்ங்கற மாதிரி இல்லையா? சோ இது வந்து இந்த இது 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 வந்து ஒரு இந்த ஸ்கீம். இதை தவிர வந்து நீங்க டைம் டெபாசிட் சொன்ன மாதிரி வந்து எல்லாம் இது வந்து போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற ஒரே இது வந்து இது அதே மாதிரி சீனியர் சேவிங்ஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது இது வந்து நீங்கள் பேங்க் வட்டியை விட வந்து ஒரு பர்சன்ட் கூட கூடுதலாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் என்னென்னா நீங்கள் வந்து பிரேக் பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ணணும்னா வந்து அதுக்கு வந்து நீங்க பேங்க்லயே வந்து இங்க 5 ವರ್ಷத்துக்கு போடலாம் போட்டுட்டு நீங்க வந்து குறைவான தர தரவையில எடுக்கணும்னா நீங்க அதுக்கு வந்து உங்க பெனல்டி இன்ட்ரஸ்ட் போடுவாங்க சோ அந்த மாதிரி வந்து இங்க இப்ப போஸ்ட் ஆபீஸ்லயே அதே மாதிரிதான் ஆனா என்னன்னா பேங்க்ல வந்து ஒரு வந்து கன்வீனியன்ஸ் என்னன்னா டக்குனு நீங்க வாங்கிக்க முடியும் அது ஒண்ணு தான் பெரிய கன்வீனியன்ஸ் இல்ல ஏற்ற இனிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து திருமதி சரதா ரமணி அவர்களுடன் உரையாடிக் கொண்டிருக்கிறோம் காத்திருக்கும் நேயரின் கேள்வியோடு நிகழ்ச்சியை தொடர்வோம் வணக்கம் பிசினஸ் டைரி வணக்கம் உங்களை அறிமுகப்படுத்த கேள்வி கேளுங்க ஹலோ உங்களை அறிமுகப்படுத்த கேள்வி கேளுங்க கேளுங்க சார் உங்க கேள்வி கேளுங்க ஆ தொலை தொலைத்தொடர்பு துடிக்கப்பட்டிருக்கு சரி இப்ப நம்ம ஏற்கனவே நம்ம கேள்வி கேட்டுட்டு போது அடுத்து பெண்களுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அதுல

நம்ம சொல்றதெல்லாம் வந்து நம்ம கவர்மெண்ட் செக்யூரிட்டி பற்றி தான் சொல்லிட்டு இருந்தோம் ஸோ சீட்டு தான் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பேங்க் பக்கம் கூட ஜாஸ்தியாக போடுறதில்லை சீட்டு பிடிக்கிறதுன்றது ரொம்ப வாடிக்கை ரெண்டாவது இங்கே தீபாவளி சமயத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீட்டு பிடிச்சிட்டு ஃபண்டு ஃபண்டு போடுறேன் எனக்கு வந்து இந்த தீபாவளி சமயத்தில் எனக்கு வந்து பணமும் கொடுத்து நான் இது ஸ்வீட்டு கொடுத்து பொருளும் அண்டா குண்டா எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் அதோட வந்து இது எல்லாம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் போடுறாங்க நம்ம அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு பிடிக்கிறதுன்றது வந்து நல்ல லாபம் தான் ஏன்னா நீங்கள் வந்து இப்போ நூ நூறு ஐநூறுவாய்க்கு சீட்டு பிடிக்கிறீங்க மாதம் ஐநூறுரூவா நீங்கள் வந்து ஐநூறுரூவாயும் கட்ட வேண்டாம் ஏன்னா அதை வந்து யாரோ ஒருத்தர் வந்து தேவைக்கு வேணுங்கிறவங்க எடுக்க போகிறாங்க அதை குறைச்சி கேட்டு எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த லாபம் தான் இதில் என்ன பார்க்கணுன்னா சேஃப்டி ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு நீங்கள் பாத்தீங்கன்னா நான் சீட்டு போட்டேன் அவங்க எடுத்துகிட்டு ஓடியே போயிட்டாங்க அப்படின்ற வந்து நியூஸும் நீங்கள் தீபாவளி சமயத்தில் இந்த த பட்டாசு கொடுக்குறாங்கன்ற நியூஸும் இந்த மாதிரி ஓடி போயிட்டாங்கன்ற நியூஸும் ஜாஸ்தி வரும் ஸோ நீங்கள் சீட்டு யார்கிட்ட போடுறீங்களோ அதை கொஞ்சம் நல்ல ஆராய்ச்சி பண்ணி போடணும் அது வந்து அவங்க வந்து ரொம்ப வருஷமாக பண்ணியிருந்தா கூட நம்ம வந்து ஒரு லெவலுக்கு தான் வந்து அதில் வந்து எனக்கு இந்த பணம் வரலன்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தைரியமாக கொண்டு போய் போடுங்க அப்படி இல்லைன்னா இதிலே வந்து நம்ம ஆர்கனைஸ்டாகவும் இருக்குது நம்ம சில நிறுவனங்கள் வந்து இதே மாதிரி சீட்டு தொழிலே வந்து அவங்க நிறுவனமாக நடத்துகிறாங்க ஸோ அங்கே கொண்டு போய் போட்டிங்கன்னா என்ன பாதுகாப்புனா அதுலேயும் ரிஸ்க் இருக்கா டெஃபினட்டாக உண்டு நீங்கள் வந்து நம்ம பேங்க்லேயோ இல்லை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்லேயும் கூட அந்த கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிலாம் இருக்குது

அது வந்து டெபாசிட்ஸ் வந்து இப்போ எந்த பேங்க்ல ரொம்ப இன்ட்ரஸ்ட் கம்மியா கும்பிடுறாங்க இப்ப வேற எதுல இன்வெஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும் சார் போஸ்ட் ஆபீஸ் தாங்க ஓகே ஓகே அதாவது உங்களுக்கு வயது என்ன உங்க வருமானம் எவ்வளவு நாப்பத்தஞ்சு மினிட்ஸ் ஆகுது சரி உங்க வருமானம்

குமார் சார் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்றைக்கி வட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆகிட்டுருக்கு நீங்கள் இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு இருந்த வட்டிக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப மோ முன்னாடி எட்டு ஒம்பதுன்னு இருந்ததெல்லாம் இப்போ வந்து அஞ்சு ஆறு அவ்வளோ வருது ஸோ இன்றைக்கி தேதியில் வந்து நீங்கள் எந்த இதில் போட்டிங்கனாலும் அவ்வளோ வரும் அப்போ மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் இல்லை வந்து ஸ்டாக்ல போடலாம் அப்படின்னா அதிலெலாம் ரிஸ்க் இருக்குது நீங்கள் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசு இதை இந்த வட்டியை நம்பி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீங்கன்னா நீங்கள் வட்டி குறைச்சலாக இருந்தாலும் நீங்கள் இதிலே கண்டினியூ பண்ணுறதுன்றது வந்து நல்லதுங்க அதில் வந்து நீங்கள் வந்து எந்த பேங்க்கில் வந்து நிறைய கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் போனீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தி அதில் வந்து சேஃபாக இருக்கதா வச்சு பார்த்து பண்ணணும் ஓகே ரைட் நீங்க சொன்ன மாதிரி அங்க ரிஸ்க் இருக்க கொஞ்சம் எடுத்தா மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மார்க்கெட்ட விட அது கொஞ்சம் பரவாயில்ல அதற்கொண்டு மேற்கொண்டு நம்ம விவாதிப்போம் அதற்கு முன்னாடி இன்னொரு நேயர் காத்துட்டு இருக்காரு அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டுப்போம் வணக்கம் பிசினஸ் டைரி Uh, sir, this is என்னன்னா நான் ஒரு ஆர்கிடெக்ட் எனக்கு பேசிக் சேலரி வந்து பிப்டீன் தௌசண்ட் இவ்வளவுதான் அமௌண்ட் வருது பட் ஐ உட் லைக் டு மேக் அன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சருக்கு

எனக்கு எனக்கு ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல அதாவது வருஷம் கழிச்சு உங்களுக்கு அந்த பணம் திரும்ப கிடைச்சா போற நினைக்கிறீங்க ஒரு விஷயம் மாதம் உங்களால எவ்வளவு சேமிக்க முடியும் இது ரெண்டையும் சொல்லிட்டீங்கன்னா ஆரம்பிச்சேன்னா கொஞ்சம் கொஞ்சமா மாதம் மாதம் எவ்வளவு சேமிக்க முடியும் மேபி ஃபைசண்ட் ரைட் இப்போ உங்களுக்கான வழிகாட்டு நிபுணர் தருவாரு கவனமாக கேளுங்க நன்றிங்க சொல்லுங்க நிலா வெரி குட் ஃபர்ஸ்ட் வந்து இருபத்தஞ்சி வயசுல வந்து நீங்கள் சேவிங்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கதே வந்து பெரிய பாராட்டுக்கள் உங்களுக்கு இந்த ஃபைவ் தௌசண்ட் வந்து நான் என்ன சொல்வேன்னா இதை வந்து மூணு பாகமாக பிரிச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு ஒன்றுன்னு அந்த வந்து ஒரு ஒன் தௌசண்ட் வந்து நீங்கள் வந்து பிஎஃப்ல போட்டுருங்க

அந்த ஹை ரெஸ்க்குல இந்த டூ தௌசண்ட் வந்து ஒரு தௌசண்ட் வந்து ஹை ரெஸ்க்குல போட்டுட்டு இன்னொன்னு வந்து இந்த கன்சர்வேட்டிவ் ஃபண்ட்ல போட்டிங்கன்னா நீங்க வந்து உங்களோட கோல் செட் பண்றது வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து இந்த இதை எல்லாமே வந்து நல்ல பலனை கொடுக்கும் ரொம்ப அருமையான வழிகாட்டுதலை கொடுத்துருக்கீங்க அடுத்து ஒரு நேயர் காத்துகிட்டு இருக்கார் அவருடைய கேள்வி எனக்கு இப்போ வணக்கம் வணக்கம் பிஸ்னஸ் சரி ஆ கேள்வி கேளுங்க சார் உங்களை அறிமுகப்படுத்துட்டு கேள்வி கேளுங்க கேளுங்க சார்

நீங்க சேமிக்கலாம் அது நல்ல அம்சங்கள் இருக்கு என்ன அப்படிங்கறத வந்து தகவல்கள் வந்து நிபுணர் தருவாங்க கண்டிப்பாக நீங்க வந்து அந்த ரெண்டு பேருக்குமே நீங்க சேர்க்கணும் சேர்த்து பயன்பெறணும் அப்படின்னு நாங்க வாழ்த்துறோம் இது வந்து சொன்ன மாதிரி நீங்க வந்து ரெண்டு பெண் குழந்தைங்களுக்கும் இந்த செல்வ மகள் திட்டம்னு வந்து போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு அது இப்போ எல்லாம் கூட போடலாம் நீங்க அந்த திட்டத்துல என்னன்னா மினிமம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து இரநூத்தம்பது ரூபா மினிமம் கட்டணும் மேக்ஸிமம் வந்து ஒரு லட்சத்தி ரூபா வரைக்கும் கட்டலாம் ஸோ நீங்கள் ஆட்டோ டிரைவராக இருக்கிறதுனால உங்களுக்கு எப்போல்லாம் வந்து உங்கள் கையில் நிறைய காசு கிடைக்கிதோ அப்போ வந்து நீங்கள் பேரில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா ரெண்டு பேர் பொண்கள் பேர்லையும் வந்து நீங்கள் பிரித்து பிரித்து அதை போட்டுருங்க இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா இந்த இது வந்து அவங்களுக்கு வந்து இருபத்தி ஓரு வயசு வரும்போது வந்து எடுக்கலாம் இல்லை பதினெட்டு வயசு வரைக்கும் வரும்போது எடுக்கலாம் ஸோ இது வந்து அந்த குழந்தைங்களோட படிப்புக்கும் உங்களோட கல்யாணம் அவங்களோட கல்யாணத்துக்கும் இது வந்து நல்ல பலனை கொடுக்கும் ஏன்னா இது வந்து அவங்களால எடுக்கவே முடியாது அவங்களுக்கு அவங்களுக்கு தான் போய் சேரும் ஸோ அதனால் வந்து அவங்க பேரில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் நீங்கள் கார்டியனாக தான் இருக்க முடியும் இதை வந்து நீங்கள் கையில் வந்து எடுக்க முடியாத இருக்கிறதுனால வந்து உங்கள் அவங்க பசங்களுக்கு வந்து நல்லபடியாக பண்ண முடியும் நீங்கள் எவ்வளோ இதில் வந்து வட்டியும் ந நல்ல வ வட்டி கூட மற்ற எல்லா ஸ்கீமை விட இது கூட இது வந்து நான் சொன்ன மாதிரி மா வருஷத்துக்கு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா மினிமம் மேக்ஸிமம் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சோ நீங்க அதை வந்து கையோட வந்து எடுத்து போடுங்க நிறைய தகவல்கள் சொல்லி காத்திருக்கும் நாயகரின் கேள்வியோடு நிகழ்ச்சி கேட்டுறோம் வணக்கம் சார் வணக்கம் உங்க அறிமுகப்படுத்த கேள்வி கேளுங்க சார் பேங்க்ல இருந்து குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணா மாசம் மாசம் வட்டி கிடைக்குமா சார் அப்படி ஒரு ரெண்டு லட்சம் கட்டலாம்னா கட்டினா எவ்வளவு சார் கிடைக்கும் சரி அதான் நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க சார் நான் மதுரை சார் நான் சும்மா விவசாயி தான் சார் சார் ரைட்டுங்க நீங்கள் வந்து எப்படின்னு இருக்குது நீங்கள் அதுலேயும் கட்டலாம் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் கட்டலாம் ரெண்டு லட்சம் கட்டணும் இல்லையா மாதம் மாதம் வருமானம் வரும்னு நினைக்கிறீங்க ரைட் உங்களுக்கு தேவை நல்லது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல நிபுணர் தருவாங்க சொல்லுங்க மேடம் ஐயா சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இதை எஃப்டியில் போடலாம் நீங்கள் இந்த பணம் அஞ்சு வருஷத்துக்கு வேண்டானா நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அது வந்து மாதம் மாதம் வட்டி வர விஷயந்தான் உங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும் அதுலேருந்து நீங்கள் எடுத்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அதை நீங்கள் அது வந்து ரொம்ப சேஃபான திட்டம் அதில் ஒரே ஒரு என்ன நல்ல விஷயம் என்னென்னா அந்த நீங்கள் நீங்க வட்டி இன்னைக்கு என்ன வட்டியில போடுறீங்களோ அது அஞ்சு வருஷத்துக்கும் அதே வட்டி தாங்க கிடைக்கும் ஸோ இப்போ போன வருஷம் வந்து ஒருத்தர் போட்டுருந்தாருன்னா நல்ல கூட வட்டி இப்பவும் வந்து அந்த வட்டி முதல்ல குறைக்கிறேன்னாங்க இப்போ திருப்பி மாத்திட்டாங்க ஸோ நல்ல வட்டிங்க அது பேங்க்கை விட வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து வட்டி கூட ஸோ நீங்க வந்து ஒரு விவசாயியா இருக்கிறதுனால இந்த ரெண்டு லட்சம் ரூபாயை நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸோட எம்ஐஎஸ்ன்னு கேளுங்க கொண்டு போய் அதில் போடுங்க போட்டுட்டு நீங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கே வட்டி வந்துடுங்க ஓகே ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க ஏன்னா இரண்டுக்கும் நீங்க சொன்ன மாதிரி மந்த்லி இன்கம் ஸ்கீம் அப்படிங்கும்போது அதற்கு கூடுதலாக ஒரு வட்டி கிடைக்குது கரெக்ட் அதனால அஞ்சு வருஷம் எடுக்க முடியாது அதனால அவர் கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னா அவர் வந்து எஃப்டிக்கு போகலாம் ஏன்னா இவங்களுக்கு பொதுவா பேங்க்ல போறது நல்லது அதே போல் சில பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தனியா இருக்கு இல்லையா அதுலயே கூட அந்த சொல்றாங்க அது மாதிரி போலாமா அதை எப்படி கணிக்கிறது அவங்க எப்படி மதிப்பீடு நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ நம்ம பேங்க் ரேட்டை விட வந்து ஒரு ஒரு பர்சன்ட்டோ ஒன்றரை பர்சன்ட்டோ கூட வந்து வட்டி விகிதம் வந்து இந்த மாதிரி வந்து பிரைவேட் கம்பெனி வந்து கொடுக்குறாங்க என்பிஎஃப்சிஸ் எல்லாம் இதில் வந்து அந்த ட்ரிபிள் ஏ ரேட்டிங் இருக்கு இல்லையா ட்ரிபிள் ஏ ரேட்டிங் பிளஸ் அப்படின்லாம் இருக்கும் அந்த ரேட்டிங்கை பார்த்துக்கோங்க அதில் வந்து ட்ரிபிள் ஏக்கு கீழ இருக்கிறதுனா கொஞ்சம் வந்து ரொம்ப ரிஸ்க் நம்ம வந்து சில ஏஜென்சி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு வந்து அந்த ரேட்டிங் வந்து மாறாம இருக்கும் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சு நல்ல ரொம்ப வருஷமா நட நடக்கிற ஏஜென்சி அந்த ப்ரொமோட்டர்லாம் நல்ல நல்லபடியாக நடத்துறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் முதல்ல வந்து இந்த ரேட்டிங் என்னன்றதை கேட்டுக்கணும் எனக்கு அது அப்படின்னா என்னன்னு தெரியாதுனால நீங்கள் போய் வந்து அவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கேட்கும்போதே இது என்னங்க ரேட்டிங் அப்படின்னு கேட்டிங்கனாலே அவங்க ரேட்டிங் சொல்லுவாங்க அந்த ட்ரிப்புலேயே இருந்து நான் மற்றும் அந்த கம்பெனியில் போடணும் அப்படி இல்லைன்னா போடக்கூடாது அதுலயும் பார்த்தீங்கன்னா இப்போ அதுலையும் பிரச்சனை வருது தீவான் ஹவுசிங் சொசைட்டி நல்ல ரேட்டிங் இருந்துச்சு இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா காணாம போயிடுச்சு அதனால வந்து பேங்க் அண்ட் போஸ்ட் ஆபி

வந்து யார் வேணாலும் போலாமா எல்லாருமே போலாம் மினிமம் எதாவது அமௌண்ட் இருக்கா நூறுபா மாசம் வந்து சிப் ஆரம்பிக்கலாம் எப்படி ஆர்டி நம்ம சொல்றோமோ அதே மாதிரி சிப்னா என்னன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் நம்ம ஆர்டில நூறுபா கட்டுற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் நூறுரூபா கட்டலாம் மாதம் மாதம் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிடும் நம்ம எப்போவுமே சொல்லுவேங்க உங்களுக்கும் தெரியும் நம்ம முதல் செலவு வந்து சேமிப்பாக தான் இருக்கணுன்றது அதனால் வந்து நீங்கள் வந்து எ என்னைக்கு உங்களுக்கு சம்பளம் வரும்னு தெரியுமோ இல்லை சம்பளம் வராது இல்லை நீங்கள் வெறும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட பத்தோ பதினஞ்சோ நாளோ அப்படின்ற மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போய் போயிடுங்க போயிட்டு அங்கே வந்து சிப் அந்த இந்த சிப்புக்கு எழுதி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களே மாதம் மாதம் பணத்தை எடுத்துட்டுருவாங்க ஐயோ நம்ம எழுதி கொடுத்துட்டோமே அப்போ எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா நீங்கள் சொல்கிற நாள் வரைக்கும் அப்படி இல்லை எனக்கு இதோட போகிறோம் அப்படின்னாலும் நம்ம நிறுத்த முடியும் நடுப்பரையும் நிறுத்த முடியும் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல அது ஒரு சௌகரியம் நம்ம ஆரெடி எடுத்தோன்னா நீங்க ஃபிக்ஸடா வந்து பன்னெண்டு மாசம்னா பன்னெண்டு மாசந்தான் இது நான் எனக்கு பதினஞ்சு மாசத்துக்கு வந்து எனக்கு வந்து நான் சேமிக்கணும் எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு மாசம் கழிச்சு எனக்கு வந்து ஒரு பத்தாயர ரூபா வரணும் நான் இப்போ ஆயிரம் ரூபாய் போட்டோன்னா பதினஞ்சாயிரம் ரூபா வந்துடும் அதுக்கு வட்டியும் சேர்ந்து வரும் அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து நீங்க அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் குரோப் ஃபண்ட்ல போட்டதும் அந்த மாதிரி பணத்தை எடுக்க முடியும் எடுக்க முடியும் சரி

அது இல்லாட்டினா சிப் அதிலயும் சிப் இருக்கு இந்த சிப்ல எல்லாம் என்னன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணினீங்கன்னா அந்த டாக்ஸ் பெனிஃபிட் வந்து நீங்க அத கேட்டுக்க கழிச்சிக்கலாம் அதுல ஒரே ஒரு என்ன இதுனா இது அஞ்சு வருஷத்துக்கு வந்து நீங்க அத எடுக்க முடியாது அது லாக்க் இன் பீரியட் லாக் இன் பீரியடா இப்ப ஒரு நேயர் காத்துட்டு இருக்காரு அவருடைய கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தொடருவோம் வணக்கம் பிசினஸ் சரி சொல்லுமா அம்மா வணக்கம்மா வணக்கம்ங்க

வருஷம் ஃபுல்லா இருக்கிற வட்டிக்கு வந்து அவங்க டிடிஎஸ் பிடிக்க போறதில்லை நீங்க அதுக்கு மேலன்னா நீங்க இந்த கணக்கு தாங்க அஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் உங்களுக்கு வருமானம் வந்துச்சுன்னா உங்களுக்கு டாக்ஸே கிடையாது அதுக்கு மேலே போச்சுன்னா சீனியர் சிட்டிசனுக்கு வந்து நீங்க வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே இப்போ வந்து அஞ்சு லட்சம் ரூபா வந்து உச்ச வரம்பு வச்சிருக்காங்க ஒம்பது வருஷத்துக்கு மேலே போச்சு மேலே போச்சுன்னா வந்து இது அப்போ வந்து பத்து பர்சன்ட் வந்து அஞ்சுல இருந்து வந்து பத்து ப இருபது அந்த மாதிரி போகும் அஞ்சுல இருந்து பத்து வரைக்கும் வந்து பத்து பர்சன்ட்டு அதுக்கப்புறமா வந்து இருபது பர்சன்ட்டு முப்பது லட்சத்துக்கு மேலே போனா தான் வந்து ஐந்து லட்சம் ரூபா டெபாசிட் பண்றாரு அப்படின்னா நீங்க அஞ்சு லட்சத்துக்கு மேக்ஸிமம் ஏழு பர்சன்ட்னா கூட அவருக்கு வந்து வராது வராது வராது

அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து உங்களுக்கு வருமானம் இருக்கக்கூடாது அது ஒண்ணுதாங்க கிரைடீரியா அது வரைக்கும் நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க வந்து போட்டுக்கலாம் அப்படி அஞ்சு இருந்து பத்து லட்சம் போனா கூட பத்து பர்சன்ட் தாங்க ஐயா

எல்லாமே இதோட தானே போறது உங்க பேங்க் அதானோட போறதுனால வந்துருது சரி இப்போ ஏற்கனவே நம்ம பேசினோம் அது வந்து ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கும் பொழுது இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ல என்னன்னா நீங்க 3 வருஷம் லாக் இன் இருக்கு அந்த 3 வருஷம் என்ன நிறைய என்ன புரிஞ்சுக்கிறாங்க இந்த சிப்னு சொல்லக்கூடிய எஸ்ஐபியில் இஎல்எஸ்எஸ்க்கு கீழே போனோம் அப்படின்னா மூணு வருஷம் முடிஞ்சோடனே மொத்தமா மூணு வருஷம் முடிஞ்சோடனே எடுத்துக்கலாமான்னு பாக்குறாங்க அப்படி கிடையாது ஒவ்வொரு மாதம் மூணு வருஷத்தை முடிச்சாங்க தான் இல்லையா ரைட் இப்போ அடுத்த நேரம் ஒருத்தர் காத்துட்டு இருக்காரு அவருடைய கேள்வி என்ன கேட்போம் வணக்கம் வணக்கம் பிசினஸ் சரி வணக்கம் உங்களுக்கு அறிமுகப்படுத்திட்டு கேள்வி கேளுங்க சார் ஆ சார் இது எனக்கு இப்ப அஞ்சு லட்சம் வரைக்கும் இன் இன்கம் டாக்ஸ் கிடையாதுன்னு சொன்னாங்க ஆனா இப்போ எனக்கு இப்ப மூணு லட்சம் தான் வருது ஆனா டிடிஎஸ் பிடிக்கிறாங்க அது எப்படி இல்ல என்ன பிடிக்கிறாங்க டிடிஎஸ் ரைட் பிடிப்பாங்க ரெண்டு லட்சத்துக்கு ரெண்டு லட்சத்துக்கு மேல போனா டிடிஎஸ் பிடிப்பாங்க அதை நீங்க திரும்ப வாங்கிக்கலாம் நீங்க வேற சேவிங்ஸ் எதுவும் பண்ணலையா என்னென்ன பண்ணிருக்கீங்க சேவிங்ஸ் அதாவது வரிச்சலுக்கான சேவிங்ஸ் இருக்கு இல்லையா எல்ஐசி இருக்கு அந்த செல்வ மகள் மகளுக்கு ஒண்ணு போட்டிருக்கேன் ஆ ரைட் அதெல்லாம் எவ்ளோ போட்டிருக்கீங்க மாசம் எவ்வளவு மாசம் 1000 ரூபாய் கட்டறது ஆ ரைட் LIC வரதும் போட்டிருக்கீங்களா ஆ LIC தான் போட்டிருக்கேன் ரைட் அப்படி இல்லனா உங்களுக்கு அந்த 2 லட்சத்துக்கு மேல 1.5 லட்சம் முடிக்க உங்களுக்கு வரி செலுகைகளே இருக்கு நீங்க அத காமிச்சுக்கலாம் நீங்க உங்களுக்கு 3 லட்சம் அப்படினா மேற்கொண்டு பண்ணலாம் என்ன பண்ணலாங்கிறது நிபுணர் சொல்லுவாங்க உங்க கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி அதே நேரத்தில் நீங்க வந்து அஞ்சு லட்சம் அப்படின்னா அஞ்சு லட்சத்துக்கு கட்ட வேண்டாம் ஆனா நீங்க கணக்கு காமிக்கணும் இல்லையா அந்த கணக்கு காமிக்கலாம் அது எப்படி காமிக்கணும் அப்படிங்கறது நிபுணர் சொல்லுவாங்க கவனமாக கேளுங்க சொன்ன மாதிரிங்களே இது வரைக்கும் வந்து அதாவது நீங்க எல்லா வருமானமும் மொத்த வருமானமே எடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் எல்ஐசியில் வந்து நீங்கள் எதாவது வந்து ப்ரீமியம் கட்டுறீங்க எல்ஐசின்னு இல்லை எதாவது இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கட்டினாலும் இல்லை நீங்கள் வந்து நான் முன்னாடி சொன்ன போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஸ்கீம்ஸில் சிலதெல்லாம் இருக்குது இந்த என்எஸ்சி அதுக்கப்புறமா வந்து எம்ஐஎஸ் வராது என்எஸ்சியில் போடலாம் பிபிஎஃபில் போடலாம் கிசான் விகா விகாஸ் பத்ரா போடலாம் அதெல்லாம் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினதுக்கு நீங்கள் அத்தாட்சி காமிச்சிங்கன்னா அதையும் வந்து நீங்கள் என்ன உங்களோட சம்பாதி என்னமோ அதுலேருந்து வந்து இந்த ஒன்றரை லட்ச ரூபா கழிச்சுருவாங்க

அப்புறமா நான் சொன்ன போஸ்ட் ஆஃபீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வந்து ஒன்றரை லட்ச ரூபா லட்சம் ஒன்றரை லட்ச ரூபா மேக்ஸிமம் நீங்கள் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் கட்டலாம் ஆனால் இந்த ஒன்றரை லட்ச ரூபா தான் எக்ஸமிமிஷன் கொடுப்பான் ஸோ அந்த எக்ஸிமிஷனை வந்து நீங்கள் வந்து உங்களோட மொத்த சம்பாத்தியம் தட் இஸ் உங்களோட தொழில் வருமானம் உங்களோட இல்லை நீங்கள் வந்து ச சேல்டாக இருந்தால் சேல்ரி வருமானம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் வருமானம் அப்புறமா வந்து உங்களுக்கு வீடு ஏதாவது இருந்து அதை வாடகைக்கு விட்டீங்கன்னா அந்த வீட்டு வா வாடகை எல்லாம் சேர்த்து போட்டு அதில் வந்து இந்த ஒன்றரை லட்ச ரூபா மைனஸ் பண்ணினா மிச்சம் இருக்கிறது வந்து இருந்ததுன்னா அதுக்கு வந்து நீங்கள் இப்போ டிடிஎஸ் பிடிக்கிறாங்கன்னு சொன்னீங்க இந்த டிடிஎஸ் வந்து இதுக்குள்ளே வ வரம்புக்குள்ளே இருந்ததுன்னா திருப்பி வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கிளைம் பண்ணலாம் அந்த நீங்கள் வந்து ஆனால் என்னென்னா ஐடி ரிட்டன் சப்மிட் பண்ணணும் ஐடி ரிட்டர்ன் நீங்கள் சப்மிட் பண்ணிவிங்கன்னா இப்போல்லாம் வந்து ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கையில் வந்துடும் ஸோ இதுதாங்க வழிமுறை டிடிஎஸ் பிடிக்காம இருக்கணும்னா அந்த ஃபிஃப்டின் ஹெச் வந்து ஃபார்ம் ஃபில்ப் பண்ணி கொடுக்கணும் எனக்கு வந்து என்னோட வருமானம் இதுக்கு மேலே இல்லை அதனால எனக்கு வந்து பிடிக்காதீங்கன்றதை எழுதி கொடுக்கணும் எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க அப்படி டிடிஎஸ் பிடிச்சா கூட நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டு கரெக்ட் ஏன்னா தான் வழிமுறை அதாவது நீங்கள் ஏற்கனவே எங்கே வேலை பார்க்குறாரோ அந்த வேலை பார்க்குற இடத்துல டிடிஎஸ்ல வந்து அவங்களுக்கே கொடுத்துடலாம் இதோடைய ஜெராக்ஸ் சாய்ப்பு எடுத்து கொடுத்தாருன்னா அவங்க டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க ஆமாம் அப்படியே நீங்கள் சொன்ன மாதிரி பிடிச்சாலும் வருமான வரி கணக்கு செலுத்தி இது இதெல்லாம் எனக்கு வந்து இருக்கு ஒன்றரை லட்சம் முடிக்க எனக்கு கழி கழிவு இருக்குது அதனால் எனக்கு பிடிப்பதற்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத கொடுத்தாலே அவங்களுக்கு கிடைச்சிடும் இதுதான் எளிமை இவங்க வந்து அந்த கால்குலேஷன் அதெல்லாம் பார்த்து பயந்துக்கிறாங்க ரொம்ப எளிமையான விஷயம் தான் அவ்வளோதான் அதை புரிஞ்சுக்கணும் சரி இப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து ஆரம்பிச்சிங்க இது பற்றி சொன்னீங்க மியூச்சுவல் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டு வந்து எந்த வகையாக அவங்க வந்து போட்டோ அதில் முதலீடு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு லாபகரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும்னு சொல்லுங்கள் சார் இப்போ மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு கடல் அந்த கடலில் வந்து பசிபிக் கடல் அந்த மாதிரி ஒரு ஒரு கடலுக்கும் ஒரு 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 விதமான இது இருக்கு தன்மை இருக்கும் இப்போ வந்து ஹிந்து மகா பெருசு ஆனால் அந்த அளவு வந்து அதில் வந்து புயல் வந்து ஓரளவுக்கு தான் வரும் பசிபிக் கடலை எடுத்துனா ரொம்ப ஆழம் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது அப்புறமா வந்து ஈக்குவிட்டி பேஸ்டு ஃபண்ட்ஸு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து ஷேர்ஸில் வந்து டைரெக்டாக போய் வந்து ஒரு ஷேராக வாங்கிக்கிறோம் நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன் இல்லை வந்து ஒரு டாட்டா கம்பெனி இருக்குது அந்த டாட்டா கம்பெனியோட ஷேரை டைரக்டா போய் நான் வந்து காசு கொடுத்து வா வாங்கினேன்னா அதை நான் வந்து எனக்கு ஷேராக வந்துடும் இப்போ இந்த மாதிரி நான் எத்தனை கம்பெனி போய் வாங்கணும்னு எனக்கு தெரியாது இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன பண்றாங்க இவங்க வந்து ஒரு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இவங்க போய் வாங்குறாங்க நம்மளோட ஒரு கன்வீனியன்ஸ் கோஷந்தான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு போகிறோம் ஸோ அப்படி போகும்போது இதுலயே வந்து நீங்க வந்து உங்களோட வயசு உங்களோட ரிஸ்க் அப்பிடைட் ரிஸ்க் அப்டைட்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து உங்களால வந்து ஒரு நஷ்டத்தை வந்து பொறுத்துக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்றது தான் ரிஸ்க் ஸோ உங்க வயசு உங்க ரிஸ்க் அப்பிடைட்டு அப்புறம் வந்து கோல் நீங்க கேட்டீங்க இல்லையா அந்த கோல் அதாவது எனக்கு இமீடியட்டா வேணும் எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு இந்த பணம் வேண்டாம் மூணாவது வருஷம் எனக்கு பணம் வேணும் இல்லை எனக்கு வந்து அஞ்சு வருஷத்துக்கு எனக்கு இந்த பணம் வேண்டாம் அப்புறமா எனக்கு பணம் வேணும் அப்படின்னா இந்த அஞ்சு வருஷன்றது லாங் டர்ம் நீங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம்னா ஷார்ட் டம் ஸோ இந்த ஷார்ட் ஃபண்ட்ஸை வந்து நான் வந்து ரிஸ்க் இல்லாமல் இல்லாம இடத்துல தான் போட முடியும் ஏனா வந்து நீங்க வந்து சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் னு எல்லாரும் எழுதுவாங்க அப்ப வந்து டெட் ஃபண்ட் உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் டெட் ஃபண்ட் யூஸ்புல்லா இருக்கும் வேற ஈக்விட்டி ஃபண்ட்னா கொஞ்சம் லாங் டம்ல வந்து நமக்கு வந்து நல்ல பலன் வரும் இது தாங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்றதுக்கு எஸ்ஐபிங்கற அந்த முறை இருக்கு இல்லையா அத மாதா மாதம் முதலீடு பண்றதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு நீ சொல்ற மாதிரி அந்த ரிஸ்க் வந்து அதல குறையுது அப்படினு சொல்றீங்க அது எப்படின்னு விளக்கம் சொல்லுங்க ஆ சரி இப்போ இன்னைக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் போய் இன்வெஸ்ட் பண்றீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ரேட் வந்து ஹையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து நான் வந்து இன்னொரு அடுத்த மாதம் என் கையில் இன்னொரு ஐம்பதாயிரம் ரூபா வருது ஸோ நான் அன்றைக்கி போய் ஐம்பதாயிரூபா போடுறேன் அப்படின்னா அந்த வந்து மார்க்கெட் வந்து இன்னிக்க விட கூட இருக்கலாம் இல்லை குறைவாக குறைவா இருக்கலாம் இல்லை அதே லெவல்ல இருக்கலாம் அதே லெவல்ல இருந்ததுன்னா இன்னைக்கு ஐம்பது பத்தாயிரம் போடுறதும் நாளைக்கு வந்து ஐம்பதாயிரம் போடுறதும் ஒன்று தான் வேறு நம்ம வந்து ஒரு ஒரு இந்த பணத்தை வந்து நான் மாசம் மாதம் ஆர்டி போடுற மாதிரி டெய்லி ஐ மீன் மாசம் மாசம் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு இருக்கிறது வந்து ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹையா இருந்தா நான் இன்னைக்கு லோவா இன்வெஸ்ட் பண்ணிருப்பேன் என்னோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையரா இருக்கும் இல்ல நடுப்புற வந்து மார்க்கெட் சரிஞ்சு போச்சு ஸோ அப்புறம் வந்து ஒரு இன்னொரு ஆறு மாதம் கழிச்சு மேலே வந்துருச்சுன்னா என்னோட வந்து அந்த நஷ்டம் வந்து ரொம்ப கம்மியாயிடும் இதுதான் வந்து அந்த சிப்புக்கும் ஒரு ஒரே ஒரேடியா கொண்டு போய் போடுறதுக்கும் மாச மாசம் வந்து அவரேஜ் ஆகுது விலை குறையும் பொழுது கூடுதல் யூனிட்டா கிடைக்குது விலை கூடும் பொழுது அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அப்போ ஒரு லாங் பீரியட் நீங்க சொல்ற மாதிரி ஒரு மூணு வருடம் அஞ்சு வருடம் ஒரு லாங் பீரியட்ல பண்ணும் பொழுது அந்த பிரைஸ் ஆவரேஜ் ஆகி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா சரி இப்போ மியூச்சுவல் ஃபண்டு இல்லாம டைரக்டா ஷேர் மார்க்கெட்ல இறங்குறேன் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா இல்லத்தரசிகளும் சரி மற்றவர்களும் சரி அவங்களுக்கு உங்களுடைய என்ன வகையில பண்ணலாம் உங்களுடைய வழிகாட்டுதல் என்ன நல்ல கேள்வி ஷேர் மார்க்கெட்னா எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் நீங்கள் வந்து நல்ல நான் சொன்ன முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல வேலை பெரிய வேலையில் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நீங்கள் எதாவது ஷேர்ஸ் வச்சுருக்கீங்களா இல்லைங்க எனக்கு அதெல்லாம் வந்து பழக்கம் இல்லைங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வச்சுருக்கீங்களா வச்சுருக்கேன் எதில் போட்டிருக்கீங்க இஎல்எஸ்எஸில் போட்டிருக்கேன் இல்லை சிப்பில் போட்டிருக்கேன் அவ்வளோ அவ்வளோதான் எல்லோரும் பண்ணுறாங்க ஷேரில் பண்ணுறது வந்து ரிஸ்கி ஆனால் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட வந்து நீங்கள் நல்ல கம்பெனியில் போய் வாங்கினீங்கன்னா நல்ல பலன் வரும் நீங்கள் அப்ப எப்படி கம்பெனி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிறதுல தான் சூட்சமே இருக்குது இதில் வந்து நான் வந்து நாலு வகையாக வந்து இந்த ஷேர்ஸை வந்து பிரிக்கலாங்க ஒன்று வந்து லாங் டேர்ம் க்ரோத் அதட் இஸ் இதெல்லாம் வந்து க்ரோத் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸு அதாவது இது வந்து க்ரோத் ஸ்டாக்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸும் ஒன்று இன்னொன்று வந்து இமீடியட்டாக பேமெண்ட் வருது தட் இஸ் டிவிடன்ஸ் நிறைய வர ஸ்டாக்ஸ் மூணாவது வந்து ஐபிஓ

இது என்ன இதுவா இருந்தாலும் கொஞ்சம் முன்ன பின்ன ஏறும் இறங்கும் எல்லாம் ப்ளூ சிப் கம்பெனி இல்லையா கரெக்ட் இதெல்லாம் வந்து நீங்க வந்து ரொம்ப வந்து கீழே இறங்காது ஒரு இன்னைக்கு போட்டா 100 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்றேன்னு வெச்சுக்கோங்களே ஒரு 10 ವರ್ಷ இந்த கழிச்சு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு லட்ச ரூபா கூட போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இதுல வந்து ஜாஸ்தி ஸோ இதெல்லாம் வந்து க்ரோத் ஸ்டாக்ஸ் ஸோ நம்ம வந்து ஒரு 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 லட்ச ரூபா எடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்ஸ் இன்னும் ஒரு இருபத்தஞ்சாயிரம் அந்த இரு இந்த இருபத்தஞ்சாயிரத்தை எதில் போடணும் அப்படின்னா டிவிடன்ஸ் நிறைய வருது நீங்கள் வந்து போய் கூகுள் இப்போ எல்லார் கையிலையும் இருக்குது நம்ம கூகுளில் போயிட்டு எது வந்து நல்ல நிறைய டிவிடன்ஸ் இந்த வருஷத்தில் எந்த இந்த ஸ்டாக்ஸ்லாம் நிறைய டிவிடன்ஸ் கொடுத்தோன்னா நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து வரும் ஒரு பத்து கம்பெனி இது வரும்

ஐபிஓல வந்து இப்ப டிமார்ட்னு ஒரு கம்பெனி வந்ததுங்க அந்த டிமார்ட்ன்றது என்னன்னா அவர் வந்து ஸ்டோர்ஸ் வச்சிருக்கிறாரு அவரோட ஸ்டாக்ஸ் லிஸ்ட் பண்ணினதுக்கும் இப்போக்கும் பாத்தீங்கன்னா மலைக்கு மடுவுக்கு இருக்கிற வித்தியாசம் அவர் வந்து ஆயிரம் கோடி செலவில் வந்து ஒரு ஃபிளாட் வாங்கியிருக்கிறாரு இதில் பாம்பேல அந்த அளவுக்கு வந்து இவர் ஒரு சாதாரண ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சிருந்தவர் அவ்வளவு தூரம் பண்றாருனா அப்ப அவருக்கு வந்து எவ்வளவு வளர்ச்சி வந்திருக்கும் பாருங்க சோ அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ்லாம் வந்து நீங்க வந்து அவங்க லிஸ்ட் பண்ணும்போதே வாங்கிட்டு அதை ஏ ஏறும் டெஃபரெட்டாக ஏறும்போது நம்ம வித்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல ஐபிஓ அதில் வந்து நாலாவது நாலாவது வந்து ஸ்டாக்ஸ் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் இந்த கன்சூமர் சொல்றாங்க இல்லையா கோல்கேட் ஹிந்துஸ்தான் யூனியலிவர் நீங்க கோல்கேட் வந்து வருஷ கணக்குல இருக்கும் என்ன நீங்க வந்து இந்த பேஸ்ட்ன்றது வந்து பேஸ்ட் எடுத்தாலே கோல்கேட்டுன்னு ஆயிடுச்சு ஸோ நீங்க அந்த பேஸ்ட்டு அந்த ஐடிசி யூனி அவங்க வந்து எல்லாத்துலயும் இருக்காங்க பிரிட்டானியா அமேரி அந்த மாதிரி எல்லாத்துலயும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி சில ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் என்னன்னா எப்போவுமே இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து காணாமே போகாது ஓரளவுக்கு அப்படியே இருக்கும் டாடா கம்பெனி ஐடிசி அப்புறமா வந்து யூனிய ஹிந்துஸ்தான் யூனிலீவர் லீவர் இந்த மாதிரி இவங்க ஸோ இந்த ஒரு லட்ச ரூபாயை இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பர்சண்ட்டாக உங்களோட ஏஜுக்கும் உங்களோட இதுக்கும் சேர்த்தா மாதிரி நான் இது வந்து ஜென்ரல் ரூலாக சொல்கிறேன் சொல்கிறேன் நான் இது வந்து இந்த மாதிரி ரூல்ன்னு ஃபாலோ பண்ணணும்னு இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் நிறைய எடுக்க முடியும் அப்படின்னா நான் என்னால் படிக்க முடியும் அப்படின்னா நான் அதில் கொண்டு போய் பண்ணலாம் பண்ணினோன்னா நம்மளுக்கு வந்து நம்ம ரிஸ்க்கை வந்து கொஞ்சம் நாதா பக்கமும் பரத்தி வச்சுக்கிறோம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டுட்டு சரியா வரலன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் இது நாலு இடத்துல போடுறதுனால நம்மளுக்கு வந்து நல்லதான் நடக்கும் போது ரிஸ்க் எடுக்கும்போது முக்கியமானது அவங்களோட வயது அவங்களுடைய வருமானம் அவங்களுடைய சூழ்நிலை குடும்ப சூழல் இது மூணையும் மனசுல வச்சுக்கணும் எப்படி முடிவு எடுக்கிறது ஏன்னா எந்தெந்த வயது என்னென்ன வருமானம் எதுக்கு போனால் நல்லா இருக்கும் எந்த வயதுக்காரங்களுக்கு எது போனால் நல்லா இருக்கும் குடும்ப சூழல் வந்து நிறைய பேருக்கு செலவு இருக்கும் சில பேருக்கு செலவு இல்லாமல் இருக்கும் ஆமாம் அது மாதிரியான விருது சொல்லுங்களேன் இருபத்தஞ்சு வயசு இவங்கெல்லாம் வந்து ரிஸ்க் எடுக்கலாங்க சார் ஏன்னா இவங்களுக்கு வந்து நாள் நிறைய இருக்குது இப்ப அவங்க வந்து அவங்க இருபத்தஞ்சி வயசு தான் ஆறுது ஒரு பதினஞ்சு இவங்களுக்கு இன்னும் வந்து இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வந்து இவங்களுக்கு வந்து சம்பாதிக்கிற நேரம் இருக்கு கரெக்ட் நீங்க இதே ஒரு நாற்பத்தஞ்சு வயசு ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாரு அவரை பார்த்தீங்கன்னா அவருக்கு மிஞ்சி போஞ்சா இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் வேலையில இருப்பார் கரெக்ட் அதுக்கப்புறமா வந்து இன்னொரு வேலைக்கு போகலாம் நம்ம வந்து ரிட்டையர்மெண்ட்னு வச்சுக்கலாமே சோ பதினஞ்சு வருஷம் தான் இவரால் வந்து சம்பாதிக்க முடியும் எழுபத்தி ரெண்டு வயசுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து சுய சம்பாத்தியம் வந்து நின்று போயிருக்கலாம் அப்ப நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும்னா நான் எனக்கு இருபத்தஞ்சு வயசுல நான் இருக்கும்போதே நான் ஐம்பத்தஞ்சு வயசுல இன்னைக்கு என்னோட சம்பளம் வந்து நான் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறமும் இது வந்து இதெல்லாம் வந்து ஆக்டிவ் இன்கம் நம்ம சம்பாதிக்கிறது இன்னைக்கு சம்பாதிக்கிறது வந்து ஆக்டிவ் இன்கம்ங்க இந்த டிவிடன்ஸு ஸ்டாக்கு அப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு அப்புறம் இது வாடகை இதெல்லாம் வந்து பேசிவ் இன்கம் ஸோ நம்ம ஆக்டிவ் இன்கமும் பேசிவ் இன்கமும் ஒரு காலத்தில் வந்து முதல்ல ஆக்டிவ் இன்கம் கூட இருக்கும் பாசிவ் இன்கம் ரொம்ப கம்மியா இருக்கும் நம்ம போட 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 என்ன ஆகும்னா இது ரெண்டும் சமமா இருக்கும் அப்புறம் இது பார்த்தனா பாசிவ் இன்கம் கூட ஆயிடும் ஆக்டிவ் இன்கம் இல்லாம போயிடும் அப்படி ஜீரோ வந்தா கூட நம்ம பண்ற முதலீடு வந்து நிறைய இருந்துச்சுன்னா நீங்க வந்து என்ன ஆக்டிவ் இன்கமோ அதே அளவுக்கு வந்து பாசிவ் இன்கம் வர அளவுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணணும் அப்போதான் அந்த இருபத்தஞ்சு வயசுல இருந்து நம்ம பிளான் பண்ண ஆரம்பிச்சோம்னா இந்த பாசிவ் இன்கம் வந்து நம்ம ஆக்டிவ் இன்கமும் இல்லைன்னா கூட பரவாயில்லன்ற வந்து நிலைமைக்கு கொண்டு வரலாம் இதுதான் வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் கோல்ன்றது வந்து இப்படி இருக்கணும் அதுதான் முதல் ஆரம்பிக்கிற கோல் என்னன்னா என்னோட ஆக்டிவ் இன்கம் இருக்கிற அளவுக்கு என்னோட பாசிவ் இன்கம் வரணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் வருஷம் இருக்கு அப்ப நான் வந்து சேமி கேள்வி பார்த்தீங்களா கோல் என்னன்னு கேட்டீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களால் வந்து எவ்வளோ சேமிக்க முடியும்னு கேட்டிங்க எவ்வளோ வருஷம் கழித்து வந்து உங்களுக்கு இந்த பணம் வேணும்னு கேட்டீங்க இது மூணு தான் வந்து நம்மளுக்கு வந்து அடிப்படையே இதை வச்சு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணணும் பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கொஞ்சம் போட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எடுத்து ரிஸ்க்கு ரிஸ்க்கு கூட இருக்குதுனா ரிவார்டு கூட இருக்கும் ஒரே போ போனாலும் வந்து கேபிட்டலே குறைஞ்சி போயிடும் அதை பார்த்து நம்ம வந்து ஒரு லாங் டர்மாக இருக்கிறதுனால வந்து நம்மளால் இந்த ரிஸ்க் எடுக்க முடியும் ஏன்னா நம்ம இன்றைக்கே எடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னா அன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கும் அப்படின்றது வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி நம்மளுக்கு வந்து கையில நம்ம கையில இல்லை

பொழுது அவங்க நிறைய நேரம் செலவழிச்சு கத்துக்கும் முடிஞ்சது நிறைய பேர் வந்து அப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி ஆக்டிவ் வின்கம் பாசிவ் இன்கம் பண்ணனும் பொழுது அதை பக்கம் திரும்பி இருக்காங்க அப்போ அந்த அந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டும் மியூச்சுவல் ஃபண்டுமே அவங்களுக்கு வந்து ஒரு புதிய வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கு அதே நேரத்தில் அவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் கண்ண முறையீட்டு இறங்கக்கூடாது எல்லாம் யாரோ சொல்றாங்க அவங்க சம்பாதிச்சிட்டாங்க இவங்க சம்பாதிச்சிட்டாங்கன்னு இறங்கக்கூடாது கூடாது அப்போ அவங்களுக்கு வந்து திட்டமிடல் வேணும் அப்படின்னா முதல்ல வந்து விஷயம் தான் திட்டமிட முடியும் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் நீங்க ஏற்கனவே ஆரம்பிச்சிங்க ஒரு வீட்டில் பத்து பேர் சாப்பிட வராங்கன்னா பத்து பேர் சாப்பிட வராங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கும் எது எது பண்ணணும் வீட்டில் எதாவது இருக்குது எதாவது வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு பத்து வருஷம் கழிச்சு ஒரு பணம் தேவை இதற்காக தேவை அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு அதுக்கேற்ற திட்டமிடல் வேணும் அப்போ என்ன விதமான திட்டமிடல் நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை வச்சு யாரும் திருப்திப்படுத்த முடியாது சாப்பாட்டுலயும் அப்படிதான் அதே நிதி நிர்வாகத்திலையும் அப்படிதான் அப்போ அந்த நிதி நிர்வாகத்துல வந்து ஒரே விஷயத்தை வைத்துக் கொண்டு நம்ம உச்சாணி கொம்புக்கு போக முடியாது பெரிய அளவுல கொண்டு வர முடியாது அப்போ பல்வேறு விஷயங்களோட கலவைகள் அதுல தேவைப்படுகிறது அப்ப பல்வேறு விஷயங்களோட கலவை ஒரு 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 சாதாரண மனிதனுக்கும் சொல்லுங்க அதே போல இல்ல திரச்சிகளா இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான விஷயங்கள் நிதி நிர்வாகத்தில் என்னென்ன கலவை எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சரி இப்போ நீங்கள் நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்னொன்று வந்து ட்ரேடிங் அந்த ட்ரேடிங் பண்ணுறது தான் வந்து தட் இஸ் இன்னைக்கு நான் ஒரு ஸ்டாக் வந்து இன்னைக்கு வாங்குறேன் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு அதோட விலை ஏறுன்ற நம்பிக்கையில் நான் வாங்குறேன் ஸோ பத்து நாளில் வந்து ஏறின உடனே நான் வித்துட்றேன் ஸோ இதுதான் வந்து ட்ரேடிங்கிறது இந்த ட்ரேடிங்கில் தான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல லாபமும் வரும் அதால பாதாளத்தில் விழறதும் இந்த ட்ரேடிங்னால தான் நீங்க அப்ப அந்த ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம என்ன பார்க்கணும் நம்ம இந்த ஸ்டாக் வந்து ஒரு நம்ம ஏன் வாங்குறோம் அந்த ஸ்டாக்கு நல்ல ஏறுன்றது தான் வாங்குறோம் அப்போ நான் வாங்கும்போதே என்ன நினச்சிக்கணும்னா இந்த வந்து இவ்வளோ தூரம் ஏறினா நான் விற்றுருவேன் இல்லை இது இவ்வளோ கீழே இறங்கினாலும் நான் வித்துருவேன் ஸ்டாப் லாஸ் கான் கான்செப்டை முன்னாடி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் தடவை ஸ்டாப் லாஸ்னா இதுக்கு மேலே எனக்கு நஷ்டம் வரக்கூடாது ஸோ நான் வந்து ரூபாய்க்கு வாங்குகிற ஸ்டாக்கு எனக்கு வந்து எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கீழே குறைஞ்சி போச்சுன்னா நான் வித்துருவேன் அது நாளைக்கு எழுபத்தஞ்சு ரூபாயிலும் திருப்பி நூறு ரூபாய் வந்து மேல ஏறலாம் ஏறாம போகலாம் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கும் போது ஒரு கிளை கேள்வி ஒன்னு வருது நம்ம முகநூர்லையும் இப்போ வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஒரு வாசகர் என்ன நாயர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா இப்போ வந்து மும்பையில் வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க அதே போல் இப்போ ரெண்டாவது வேவ் நாடு முழுவதும் கொரோனா வந்து ரொம்ப கடுமையாக இருக்கு அடுத்தடுத்து லாக்டவுன்லாம் பண்ணலாம் அப்போ இதோடைய பிரதிபலிப்பு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல விழுந்து அப்போ அது மாதிரி விழும்போது என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு இது பல்வேறு முதலீட்டாளர்கள் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கும் ஒரு அச்சம் இருக்கும் புதுசாக நுழையவங்களுக்கும் இந்த கேள்வி வரும் அப்போ என்ன பண்ணணும் ஏற்கனவே இருக்கிறவங்க என்ன பண்ணணும் புதிதாக நுழையணும் விரும்புகிறவங்க என்ன பண்ணுங்கன்னு சொல்லுங்களேன் ஏற்கனவே இருக்கிறவங்கள ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோங்க சார் இப்போ வந்து டெஃபினட்டாக வந்து இது வந்து உலகம் முழுக்க இருக்கிற சூழ்நிலை இது எல்லா இடத்துலையுமே வந்து ப்ராப்ளம் தான் அப்படி இருக்கிற வந்து நம்ம நம்ம நாட்டில் வந்து க்ரோத் பர்சன்டேஜ் வந்து நிறைய இருக்குன்னு சொன்னாங்க இப்போ இந்த செகண்ட் வேவ் வரதுனால அதையும் குறைக்கிறாங்க அப்போ நம்ம இருக்கும்போது நீங்க அத்தியாவசியமா தேவைன்னா நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டை விட்டு வெளியில வந்துருங்க ட்ரேடிங் வந்து இப்ப வந்து நீங்க வந்து நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் இல்லை நான் நல்ல எனக்கு பழக்கம் அப்படின்னா நீங்க பண்ணுங்க இல்லை நான் இப்ப தான் ஆரம்பிச்சிருக்கேன் இல்லை எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியும் விஷயம் என்னன்னா செய்து ட்ரேடிங்கை இப்போதைக்கு நிறுத்தி வைங்க முதலீடு உடனே வெளியில வந்துருணுமா சார் அவர் வந்து எந்த துறையில வந்து போட்டு இருக்காருன்னு நீங்க நீங்க வந்து எந்த துறை வந்து இப்போ நீங்க கன்சூமர் குட்ஸ் எடுத்தீங்கன்னா இல்ல ஹோட்டல் எடுத்தீங்கன்னா இல்ல லாஜிஸ்டிக்ஸ் எடுத்தீங்கன்னா இல்ல பேங்கிங் ஸ்டாக் எடுத்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் எடுத்தீங்கன்னா இது அஞ்சும் பாத்தீங்கன்னா ஒன்னும் ஆகாதுங்க என்னன்னா இதெல்லாம் வந்து தேவை நீங்க வந்து ஹோட்டல்ல வந்து நீங்க ஐடிசி மாதிரி இருக்கிற ஹோட்டல்ல வந்து அவங்க போய் ஸ்டே பண்ணுவாங்களானா மாட்டாங்க ரைட்டுங்களா இதே இந்த இருக்காங்களே இப்ப ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி இருக்காங்கன்னா அவங்களோட தேவை வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்டோட தேவை நிறைய அந்த மாதிரி வந்து இருக்கிற மா எந்த செக்மெண்ட்ல இரு செக்மெண்டில் பார்க்கணும் இப்போ நான் கன்ஸ்ட்ரக்ஷன்ல போய் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னா இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல போட்டதை நீங்க எடுக்க முடியாது அதனால திருப்பி கொண்டு போய் போடாதீங்க ஏன்னா நீங்க வந்து இப்போ வந்து அடி வாங்கும் ஏன்னா இப்போ வந்து தொழிலாளர்கள் வந்து வேலை செய்ய போறாங்களா இல்லையான்றது கூட தெரியாது அப்படி இருக்கச்ச வந்து இன்னைக்கு போய் நீங்க வந்து ரியல் எஸ்டேட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணினா தான் நம்மளுக்கு வந்து இருந்து ரிட்டர்ன் வரப்போகுது ஸோ நீங்க நாட்டு நடப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரிஸ்கா இருந்தா ஒரு லாபம் குறைவாக இருந்தாலும் வெளியில வந்து வெளியில வந்து அதுதான் நான் ஸ்டாப் லாஸ் கான்செப்ட் நீ விக்கறதுக்கும் வந்து நான் ஒரு எல்லையை வச்சிருப்பேன் எனக்கு இதுக்கு மேல போ போனாலும் சரி போகலைனாலும் சரி நான் வந்து அதை வித்துட்டுவேன் அப்படின்னு என்ன சொல்லுவான்னா எது வந்து தொடர்ந்து இயங்கக்கூடியதா இருக்கோ அத பத்தி கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட இருந்ததுன்னா நீங்க வந்து கவலைப்பட வேண்டும் கவலைப்படாத தொடர்ந்து ஏங்க ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னா இப்ப

நல்ல கேள்விங்க சார் நான் நம்ம வந்து ரெண்டு சார் எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டர்ஸே வந்து நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் ஒன்று கையில் இருக்கிற பணத்தை நான் வந்து போடுறேன் அது வந்து எனக்கு லாங் டம்கின்றவங்களுக்குலாம் ரிஸ்க்கே எடுக்க முடியாது இதே வந்து நான் வந்து எனக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணலாம் என் கையில் இப்போ பணம் நிறைய இருக்குது நான் எல்லாம் கொண்டு போய் போடுறதுன்னா டெஃபினட்டாக வந்து இந்த பீரியட்ல வந்து நம்ம எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் நம்ம குறைச்ச விலையில வாங்கி அதிக விலையில இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து எதெல்லாம் குறையும் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க குறையறது பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இருக்கிறதுலாம் குறையும் ரைட்டுங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி இருக்கிறது குறையும் சிமெண்ட் ஆக்டிவி சிமெண்ட் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் குறையும் ஸ்டீலு அதெல்லாம் குறையும் ஏன்னா இப்ப வந்து அந்த கன்சம்ஷன் பேட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியாகும் சோ மெட்டல்ஸ் பாருங்க மெட்டல்ஸ் எப்படி அதே கோல்டு பாத்தீங்கன்னா கோல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் குறைஞ்சி குறைஞ்சிருந்தா கோல்டு வந்து டெஃபினட்டா இன்க்ரீஸ் ஆகும் சோ அப்ப வந்து நீங்க வந்து கோல்டு வந்து இப்ப போய் வந்து இன்வெஸ்ட் பண்றது வந்து ஹையர்ல போயிட்டு இருக்க டைம்ல வந்து போய் பண்ணக்கூடாது இதே மத்த மெட்டல்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த மாதிரி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல வந்து டெஃபினட்டா வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் என்ன சொல்ல வரீங்கன்னா எப்போ வந்து இப்போ விலை குறையுது ஆனால் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நிறுவனங்களை பார்க்கணும் பார்த்துட்டு அவங்க வந்து இப்போ இன்னும் எந்த அளவுக்கு குறையுதுங்கிறத வாட்ச் பண்ணிட்டு இன்னும் நல்லா குறையுதுனா அது வாங்கிக்கலாம் ஆனால் அது வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் விலை குறையுதுங்கிறதுக்காக பார்த்துருக்கோம் பார்க்க முடியாது முடியாது நீங்க அதான் அந்த நிப்டி பிப்டின்னு நிப்டின்றதே வந்து ஐம்பது ஸ்டாக்கு தாங்க சார் அந்த ஐம்பது ஸ்டாக் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இதுல இருந்து இண்டஸ்ட்ரியில இருந்து எடுத்துருப்பாங்க அந்த செக்டாரை வந்து நீங்க பாத்துக்கோங்க அந்த ஸ்டாக்கோட மூவ்மெண்ட்டே வந்து உங்களுக்கு சொல்லும் எந்த இண்டஸ்ட்ரி வந்து மேல போகுது எந்த இண்டஸ்ட்ரி கீழே வருதுன்னு நம்ம வந்து நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னாலே ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னாலே நீங்க நிப்டிய வந்து முதல்ல போய் ஸ்டடி பண்ணணும் நீங்க வந்து டெய்லி பேப்பரை பார்க்கணும் எந்த கம்பெனில என்ன ப்ராப்ளம் வருது எந்த கம்பெனி வந்து டைப் வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதெல்லாம் பார்க்க 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 நம்மளுக்கு வந்து அந்த கம்பெனியை பற்றி நம்மளுக்கு தெரியும் நம்ம நான் நல்லா தெரிஞ்ச கம்பெனியில் போய் இன்வெஸ்ட் பண்ணினா சார் நான் பணம் கொடுக்கறதே உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தா வந்துடும் தெரியாதவங்களுக்கு கொடுக்கும்போது தான் கஷ்டம் ஸோ அதுதான் வந்து நம்ம மெயினாக வந்து ஒரு வியூ பாயிண்டாக வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணணும் ஓகே ரொம்ப அருமையாக வச்சுருக்கேன் இன்றைய தினம் நமது நேர்களின் கேள்விகளுக்கும் நமதுகளுக்கு மிக சிறப்பாக விளக்கம் அளித்த உங்களுக்கு நேர்கள் சார்பிலும் புதியகம் தொலைக்காட்சி சார்பிலும் எங்களது நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி மேடம் நன்றி சார் நேர்களே நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கு நீங்கள் பத்மன் நன்றி வணக்கம்